இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு அறுபத்தி நாலாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது என்ற எண்ணை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது போது நூற்று எழுபத்தி ஐந்து நூற்று பதினான்கு மற்றும் இருநூற்று பதிமூணு என்ற மூன்று தொடர்ச்சியான மீதங்கள் கிடைத்தால் வகுக்கும் எண் என்ன இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு நாம் நார்மலாக வகுத்தல் கணக்கு போடுவோம்ல அதுபோல் நான் ஒரு கணக்கு போட போகிறேன் இதில் வகுப்படக்கூடிய எண்ணானது அறுபத்தி நாலாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வகுக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இதில் முதல் ஸ்டெப்பு போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய மீதியாக நமக்கு நூற்று எழுபத்தி ஐந்தை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டெப் போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய மீதியாக எனக்கு நூற்றி பதினால கொடுத்துருக்காங்க மூணாவது ஸ்டெப்பில் வரக்கூடிய மீதியாக இருநூற்று பதிமூணை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த வகுத்தல் கணக்கில் எந்த எண் வகுத்துருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மூணு எண்ணை எடுத்துக்கிறேன் அறநூற்று நாற்பத்தி மூணு அறுநூற்று நாற்பத்தி மூணுலேருந்து எந்த எண்ணை கழித்தா நூற்று எழுபத்தி ஐந்து ஆன்சர் வந்திருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப ஈஸி ஏன்னா அறநூற்று நாற்பத்தி மூணுலேருந்து நூற்று எழுபத்தி ஐந்தை கழித்தாலே அந்த ஆன்சர் நமக்கு வந்துடும் நானூற்று அறுபத்தி எட்டு ஸோ இங்கே நானூற்று அறுபத்தி எட்டு அப்படிங்கிற எண் வந்தால் மட்டும்தான் அறநூற்று நாற்பத்தி மூணுலேருந்து நானூற்று அறுபத்தி எட்ட கழித்து நூற்று எழுபத்தி ஐந்துன்னு நம்மளால் போட்டிருக்க முடியும் ஸோ வகுத்துல அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டை இங்கே கீழே எடுத்து எழுதுவோம் இப்போது என்கிட்ட இருக்கக்கூடியது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டுங்கிற எண் இந்த எண்ணில எந்த எண்ணை கழித்தா நூற்று பதினாலு வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப் ஸோ நூற்று பதினால நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எண் ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி எட்டு ஸோ இந்த இடத்துல ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி எட்டு வந்திருந்தால் மட்டும்தான் இங்கே நூற்று பதினாலு வரும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒன்பதை நம்ம கீழே எடுத்துப்போம் ஸோ இந்த எண்ணானது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது இதிலேருந்து எந்த எண்ணை கழித்தால் இருநூற்று பதிமூணு வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே இருநூற்று பதிமூணை கழிக்கிறேன் கழிச்சா எனக்கு கிடைக்கிறது தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ஸோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறை கழிச்சா எனக்கு இருநூற்று பதிமூணு வந்துடும் இப்போ இந்த நானூற்று அறுபத்தி எட்டு ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எல்லாமே இந்த வகுக்கக்கூடிய எண்ணால் முழுமையாக வகுபடக்கூடிய எண்கள் ஸோ நானூற்று அறுபத்தி எட்டையும் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டையும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறையும் முழுமையாக வகுக்கக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மீ போவ அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் நான் ரெண்டால் வகுக்கிறேன் வகுத்தா இருநூற்று முப்பத்தி நாலு கிடைக்கும் இங்கே எட்நூற்று பத்தொம்பது கிடைக்கும் இங்கே நானூற்று அறுபத்தி எட்டு கிடைக்கும் திரும்ப இது எல்லாத்தையும் நூற்றி பதினேழால் வகுக்கிறேன் இது ரெண்டு வாட்டி வரும் இது ஏழு வாட்டி வரும் இது நாலு வாட்டி வரும் ரெண்டு ஏழு நாலு இது மூணும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது ஸோ அதை விட்டுடலாம் இங்கே இருக்கக்கூடியது என்ன நூற்று பதினேழும் ரெண்டும் ஸோ நூற்று பதினேழ ரெண்டால் பெருக்குன்னா நமக்கு வரக்கூடியது இருநூற்று முப்பத்தி நாலு அப்படிங்கிற எண் ஸோ இருநூற்று முப்பத்தி நாலுங்கிற எண் தான் இங்கே வகுக்கக்கூடிய எண் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாம உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்ல கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்